உலக கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இந்த கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வந்து தஞ்சாவூர் டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். தஞ்சை பெரிய கோயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் வந்து வெஹிக்கிளை பார்க் பண்ணிவிட்டு கேட்டோம்னா 4 o'clock தான் ஓப்பன் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு தஞ்சைக்கு பெரிய கோயிலுக்கு வெளிப்பக்கம் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு ஷூட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு போயிட்டுருக்குறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மைல்டான ரைனிங் வந்துக்கிட்டு இருக்குது, அதனால் லைட்டிங் அவ்வளோ கிளியராக இல்லை, ஏன்னா சன்னே பார்க்க முடியலை. அது பக்கத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது, அந்த பாலத்து வழியாக போனீங்கன்னா கரிகார சோழன் வந்து வாக் பண்ண இடம் ஒன்று இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுல நல்லா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, பார்க்கும் போது செம்ம சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த இடத்துல நிற்கிறது பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் நடைபாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உங்களால் பார்க்க முடியும். ஒரு காலத்தில் அவர் வந்து வாக்கிங் போயிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அதை வந்து இந்த மாதிரி பண்ணியிருந்துருக்கிறாங்க. பட்டு இந்த இடத்த பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் எப்படி பாலடைஞ்சு போய் என்ன பராமரிப்பு இல்லாமல் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. நானும் பல இடங்களில் பார்த்துட்டேன். ப்ரைவேட்டு பார்க்கெலாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த இதுமாதிரி கவர்மெண்ட் பார்க்கெலாம் பார்க்கும்போது ரொம்ப காயலாங்கடை மாதிரி தான் தோற்றம் அளிக்குது. இதுக்கு என்ன முடிவுண்டு கடைசி வரைக்கும் தெரியல. பேரரசன் கரிகால சோழன் அந்த நடைபாதைன்னு இப்போ பார்த்துருந்துருப்பீங்கள்ல, அங்கேருந்து வெளியில் வந்தோம்டா எனக்கு தெரிகிற அதே வியூ உங்களாலே பார்க்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் அல்லது தஞ்சை பெரிய கோயில்னு சொல்லுவாங்க. இது தஞ்சாவூரில் சோழ நாட்டு காவேரி ஆற்றின் தென்கரையில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோயில். இக்கோயிலில் உலக பாரம்பரிய சின்னமும் இந்தியாவில் அமைந்துள்ள மிகப்பெரிய கோயிலில் ஒன்றாகவும் இது பெயர் பெற்றிருக்கு. தமிழர் கட்டிடக்கலைக்கு சான்றாக விளங்கும் இந்த கோயில் வந்து அற்புதமான கட்டிடக்கலை அம்சத்தை கொண்ட இந்தியாவில் இருக்க பெரிய கோயிலில் அதுபோல் சிறப்பான கோயிலில் இதுவும் ஒன்று அப்படின்னு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. 10th century ஐ மீன் கிபி 10th century புகழ்பெற்ற தமிழ் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழன் இந்த கோயிலை கட்டினார் என்றும், 1304 தொடங்கி 1010 கட்டி முடிக்கப்பட்ட இந்த கோயிலுக்கு வந்து 2010 1000 முடிஞ்சிருச்சுன்ட்டு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. தமிழகத்தின் மிக முக்கிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக விளங்கும் இந்த கோயில் வந்து 1987 ஐக்கிய நாடுகள் கல்வி அறிவியல் பண்பாட்டு நிறுவனத்தால் யுனெஸ்கோன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து உலக பாரம்பரிய சின்னமாக வந்து இதை அறிவிச்சிருக்காங்க. அழியாத சோழர் பெருங்கோயில்கள் என்ற பெயரில் இக்கோயில் கங்கை கண்ட சோழீஸ்வர் கோயில், தாராசுரம் ஐரா வாசுதேவர் கோயில் ஆகிய மூன்றும் யுனெஸ்கோ நிறுவனத்தால் பொது ஊழி உலக பாரம்பரிய கலப்பட்டியலில் இடம்பெற்றுக்குன்னு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட 88 இக்கோயிலும் ஒன்று அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த கோயில் உள்ளறக தான் இப்போ நாம் போயிட்டுருக்குறோம். பார்க்கும்போதே தெரியுது ஏகப்பட்ட டூரிஸ்ட்டுகள் இருந்திருக்காங்க. இந்த கொரோனா காலகட்டத்துலேயும் நிறைய விதிமுறைகள் தளர்த்தி இருக்கிற இந்த கொரோனா காலகட்டத்தில் நல்லா க்ரௌடாக பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி இந்த கோயில் சிறப்புகள் அதன் வடிவமைப்பு இருக்கிற அந்த இடத்துல தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். தஞ்சை பெரிய கோவில் கட்டப்பட்ட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம், அந்த ஒரு வீடியோ பத்தாது. 1000 தஞ்சையில் தமிழரின் பெருமையை பறைசாற்றி கொண்டு உயர்ந்து நிற்கும் இந்த தஞ்சை பெரிய கோயில் இது எப்படி சாத்தியமானது, கோயில் எப்படி கட்டப்பட்டதுங்கிறது இதே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கோயிலுற பிரமிப்பான தோற்றத்தை பார்க்க முடியுது. தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் இது தமிழரின் பாரம்பரிய சின்னம். 10th century சோழ பேரரசு அதன் உச்ச நிலையில் இருந்தபோது ராஜராஜ சோழமனால் கட்டப்பட்டது.
ஆரம்பத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் பின்னர் தஞ்சையே நாயக்கர்கள் ஆண்ட காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்று அழைக்கப்பட்டு இந்த கோயில் வந்து 17-18 நூற்றாண்டில் மராட்டிய மன்னர்கள் ஆளப்பட்ட போது பிரகதீஸ்வரம் ஆகியது அப்படின்னு வந்து சமஸ்கிருதத்தில் அந்த பேர் வச்சுருக்காங்க. இந்த பிரம்மாண்டமான கோயிலை சுமார் 7 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. நான் வந்த நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டு ஞாயிற்றுக்கிழமை கோயில் வாசல்லையே ஏகப்பட்ட க்ரௌடு இருக்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. உள்ளே இருக்க வந்தோடனே மாஸ்க் இல்லாட்டி உள்ளே இருக்க அலோவுடு இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நான் மாஸ்க்கு கையில் வச்சுருக்கிறேன், பட் வீடியோ ஷூட்டுக்கு ஃபேஸு காமிக்கணுங்கிறதுக்காக மாஸ்க்கை கழட்டி வச்சுருக்கிறேன். சப்பல் அலோவுடு இல்லை அப்படின்ட்டுருக்காங்க. சப்பலை வந்து உள்ளே இருக்க போட்டுட்டு தான் இங்கே வந்திருக்குது. உண்மையிலேயே தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஏகப்பட்ட வரலாறுகள், ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அந்த கோயிலை சுற்றி பார்க்க வந்தவங்க எல்லாமே மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளறக்க போயிட்டாங்க. நான் மட்டும்தான் இந்த எக்ஸ்டீரியர் வெளிப்புற அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வெளிப்புறத்தை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். உண்மையிலேயே இந்த வெளிப்புறத்துக்கு நான் வந்தது இதுதான் முத முறை. எப்போதுமே நானும் உள்ளறக்க மெயின் என்ட்ரன்ஸ் வழியாக போயிடுவேன். பார்க்கும்போதே உண்மையிலேயே அப்படி ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. ஒரு ஒரு செங்கல்லையும் செதுக்கி தான் அந்த வேலையை பார்த்துருக்குறாங்க. தஞ்சை பெரிய கோயில் ரகசியம், தஞ்சை பெரிய கோவில் கோபுரம் எடை, தஞ்சை பெரிய கோயில் அஸ்திவாரம் சொல்லிவிட்டு எல்லா விவரங்களையும் ஒன்று விடாமல் இந்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கத்தான் போகிறோம். கோயிலுக்கு உள்ளே இருக்க வந்த உடனே பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கார்டன் ஒன்று இருக்குது. நீங்கள் கார்டனில் வந்து உள்ளே இருக்க போக முடியாது. ஃபுல்லாக முள்வெக்க கம்பி வேலியால் அடைச்சி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ கிராஸ் வந்து நல்லபடியாக மெயின்டைன் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு பசுமையாக சூப்பராக இருக்குது. ஸோ கார்டனை சுற்றி இதே மாதிரி ஒரு கான்கிரீட் அது மாதிரி கருங்கலால் செய்யப்பட்ட பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஃபுல்லாக அழகாக நடந்து வந்துடலாம். ஸோ இது லைட்டான ரைனிங் இருக்கிறதுனால இந்த வந்து பாதை வந்து கல் வந்து சூடாக இல்லை, அதனால் ஈஸியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கோயில் உள்ளே இருக்க வந்த உடனே பார்த்திங்கன்னா உள்ளக்க சின்ன என்ட்ரன்ஸு, என்ட்ரன்ஸ் உள்ளே இருக்க வந்த உடனே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடு கார்டன் இருக்குது. கார்டன்லேருந்து தாண்டிட்டு போனோம்னா மெயின் என்ட்ரன்ஸு நந்தி இருக்கும்ல, அந்த என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம உள்ளே இருக்க போகிறோம். உண்மையை சொன்னால் தஞ்சை பெரிய கோயில் வந்து பெரிய ஆச்சரியமான ஒன்று தான். இல்லாட்டி 3 தலங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே இல்லாமல் ஐ மீன் கல்லே இல்லாமல் காவேரி சமவெளி பகுதியில் 15 தலங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை ராஜராஜன் எழுப்பியது என்பது மாபெரும் சாதனைன்ற சொல்லலாம். அது மட்டுமன்றி கல்வெட்டுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டுக்கான செப்பு திருமேனிகள் ஐ மீன் சிலைகள் என்று பல புதிய அம்சங்களையும் கோயிலில் புகுத்தி கோயில் கட்டும் கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவன் ராஜராஜ சோழங்கிறதுக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை. தஞ்சை பெரிய கோயிலை பற்றி பல நூல்கள் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் இவற்றில் நிறைய முரண்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. கோபுரத்தின் உயரம் வந்து 59.75 மீட்டர் முதல் 65.85 மீட்டர் வரை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனவே சோழர் கால அளவுகின்படி கோயிலின் திட்டமிடப்பட்ட உயரம் என்ன, கடைக்கால்கள் எந்த அடிப்படையில் திட்டமிடப்பட்டன, கட்டப்பட்டன, பாரந்தூக்கிகள் முதலின இல்லாத ஒரு காலத்தில் சுமார் 60 மீட்டர் உயர கோபுரம் எவ்வாறு கட்டப்பட்டுச்சு, இந்த கேள்விக்கு விடைபெற நாம் ராஜராஜ காலத்தில் கையாளப்பட்ட அளவு முறையை பற்றி சற்று கொஞ்சமாச்சு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு அது பிடிபடும். இந்த பெரிய கோயிலில் அளவுகோல்னு பார்த்திங்கன்னா 8 நெல் கதிர்களை அகலவாற்றில் ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக அமைத்து அந்த நீளத்தை விரல் மானங்குளம் மானம் என்று அழைத்தனர். 24 விரல் தஞ்சை மூலம் என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. தற்போதைய அளவின்படி ஒரு விரல் என்பது 33 மில்லிமீட்டரும் கருவறை வெளிச்சுவர்களில் காணப்படும் கள சத்தூண்களின் அகலம் 10 விரல்களாகும், அதாவது 0.33 மீட்டர் ஆகும். இதுவே தஞ்சாவூர் பெரிய கோயில் அடிப்படை அளவாகும். இதனை நாம் அழகு என்று குறிப்பிடலாம்னு சொல்கிறாங்க. இந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா விமானத்தின் திட்டமிட்ட உயரம் 180 அலகுகள், அதாவது சுமாராக 59.40 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவலிங்கத்தின் உயரம் சரியாக வந்து 12 அலகுகள் என்றும் கருவறையின் 2 தளங்களிலும் விமானத்தின் 13 மாடிகளும் சேர்ந்து 15 தளங்கள் என்பது இங்கே சொல்கிறாங்க.
அழகுகளின் அடிப்படையில் கருவறை 24 அழகு கொண்ட ஒரு சதுரம். கருவறையின் உட்சுவரும் வெளிச்சுவரும் முறையே 48 அழகுகள், 72 அழகுகள் அளவுடைய சதுரம்னு சொல்கிறாங்க. நகரத்தில் நாம் காணக்கூடிய விமானத்தின் அடிப்பகுதி வந்து 90 அழகுகள். இந்த அடிப்படையில் விமானத்தின் கடைக்கால வந்து 108 அழகுகள், பக்க அளவு கொண்ட பெரிய சதுரமாக இருக்கலாம் என யூகிக்கிறாங்க. சரியான அளவுகள் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிப்பு சொல்லுது. இந்த இடை கடைக்கால் மிக குறைந்த ஆழத்திலேயே, அதாவது 5 அழகுகள் ஆழத்தில் அமைக்கப்பட்டது எனவும், கோயில் வளாகத்தின் அருகே பாறை தென்படுகிறது. ஆயினும் சுமார் 42,500 டன் எடையுள்ள விமானத்தை பாறையின் தாங்கு திறனை சோதித்து பார்க்காமல் கட்டியிருக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. சுமார் 1.2 மீட்டர் சதுரத்தில், ஐ மீன் 0.06 மீட்டர் அளவு கற்களை ஒவ்வொரு அடுக்கிலும் 4 கற்கள் என்ற கணக்கில் அடுக்கிக் கொண்டே போய் பாறையில் வச்சு விரிசல்கள் விழுகின்றன என்பதை கவனித்த பின்னரே கடைக்கால்கள் அளவுகள் தீர்மானிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்பே பாறையின் மேல் விழும் அழுத்தம் குறித்த சோதனைகளை இக்கோயில்கள் நிர்மாணித்த சிற்பிகள் மேற்கொண்டிருக்காங்க என்பது இந்த கோயிலில் வந்து இன்னொரு ஒரு முக்கிய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சை பெரிய கோயிலுக்கு எப்போ வந்தாலுமே இந்த கிராஸை பார்க்க முடியும். கிராஸ் வந்து பச்சை பச்சேண்டு வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு ஃபேமிலியாக வரும்போது உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் இங்கே இருக்கிற இந்த நேரத்திலேயே ஏகப்பட்ட க்ரௌடுகள் பார்க்க முடிஞ்சு. அது மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து நிறையா டூரிஸ்ட்டுகள் பஸ்ஸு மூலமாக வந்திருந்தாங்க. பார்க்குறதுக்கே இந்த இடம் வந்து அவ்வளவு ரம்மியமான ஒரு சூழலில் தான் நம்ம இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பட்டுச்சு. அது மாதிரி இது உள்ளருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் மாதிரியான ஒரு அமைப்பு. அது ஃபுல்லாக இது வந்து கோயிலை சுற்றி அப்படியே இதே செட்டப்பில் தான் இருந்துக்கிட்டு இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக தான் இருந்துக்கு. அந்த மலை தூரலுக்கும் அந்த கோயிலுக்கும் அந்த டைமிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லைட்டிங் இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு குறைபாடு. ஸோ அந்த ஆயிரங்காண்டு மண்டபம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளறக்க போயிருக்கிறேன். ஸோ நந்தி என்ட்ரன்ஸை விட்டு வந்தீங்கண்டா லெஃப்ட் சைடில் இதே மாதிரியும், அதேமாதிரி கோயில் தஞ்சை பெரிய கோயிலை சுற்றியும் இதே மாதிரி ஒரு சட்டத்தான் இருந்திருக்கு. ஆயிரங்கால் மண்டபம்னு சொல்லுவாங்கள்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இங்கே ஏதோ ஒரு கருங்கலால் செய்யப்பட்ட பெரிய ஒரு பேரல் மாதிரி இருக்குது. உள்ளே இருக்க எட்டி பார்த்தோம்னா ஆக்சுவலி அது வந்து ஏதோ வைத்து, ஐ மீன் தண்ணீர் கூட நிரப்பி அவங்க வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு பெரிய தாலி மாதிரி இருக்குது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா அது எம்டியாக தான் இருக்குது. ஆனால் ஆதி காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, இல்லை தண்ணீர்களில் நிரப்பி அதில் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரியே தான், தஞ்சை பெரிய கோயிலை பற்றி ஒரு வீடியோவில் சொல்லி பிடிக்க முடியாது. என்ன தஞ்சை கோயில் எப்படி கட்டினாங்க, அதன் சிறப்புகள் என்ன, அதன் ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நிறையா தகவல்களை வந்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, மேற்கொண்டு தகவல்கள் வேண்டா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆனால் ராஜராஜ சோழன் கட்டிய இடத்துல நாம் நடந்துக்கிட்டுக்கோன்னு நினைக்கும் போது நம்ம மனசுக்கு ரொம்ப பூரிப்பாக இருக்குது. மற்ற விவரங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.